ரெசிபி தான் செய்ய போகிறோம். இந்த ரெசிபி வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக நல்லா டேஸ்ட்டாக செஞ்சிடலாம். அதே போல் இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு 5-10 நிமிஷம் கூட ஆகாது, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த டிஷ்ஷு வந்து சாம்பார் சாதம் ரச சாதத்துக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சாதத்துக்கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். அதே போல் சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். இப்போ கடாய் வச்சுக்கலாமா? கடாய் சூடானுங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடானதும் நான் 3 பெரிய வெங்காயம் பொடியை நறுக்கியிருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஒரு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. கூடவே கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் வந்து நல்லா வதங்கியிருக்கு பாருங்கள். இப்போ இது கூடவே 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். முழுசாக தான் கட் பண்ணாது. இதையும் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிடுங்க. பச்சை மிளகாய் வாசனைக்காக தான். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகிறளவுக்கு வதக்கிடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஓரளவுக்கு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து அடுப்பு தீ குறைச்சி வச்சுருந்து மசாலா சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் வந்து 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். 2 சிட்டிகளும் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் சேர்த்து நல்லா மசாலா வாசனை போகிற அளவுக்கு 2 நிமிஷம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கள், 2 நிமிஷம் நல்லா வதக்கியிருக்கும். இப்போ பாருங்கள், மசாலா இப்போ நல்லா வதங்கி வந்திருக்கு. அதே போல் மிளகாய்த்தூள் வாசனை இல்லாத அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருக்கு. இந்த டைமில் நான் 2 தக்காளி எடுத்து நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிடுங்கம்மா. தக்காளியோட பச்சை வாசனை நல்லா போகணும், அது உள்ள நல்லா வதக்கிடுங்க. இப்போ 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துருங்க. இந்த டிஷ்ஷுக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கினதும் அதுக்கப்புறம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தான் தக்காளி பேஸ்ட்டு சேர்க்கணும். நீங்கள் தக்காளி பேஸ்ட் வந்து முன்னாடி சேர்த்துருவாங்க. பாருங்கள், இப்போ தக்காளி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதங்கிச்சு பாருங்கள். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கிச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து அதிகமாக சேர்க்காதீங்க, 1/2 கப்பு சேர்த்தாலே போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், இப்போ பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருமா, தண்ணி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. பாருமா, ஒரு 2 நிமிஷம் கொதிச்சுட்டு இருக்கும்போது 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். பாருமா, மிளகுத்தூளும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கணும். பாருங்கள், 2 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெய் தனியாக கிரேவி தனியாக இருப்பாங்க, இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இந்த டைமில் நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். நான் வந்து 4 முட்டை எடுத்துருக்கோம்மா. இப்போ 1 முட்டையை எடுத்து நம்ம கிரேவி கூட உடச்சி அப்படி சேர்த்துக்கலாம். முட்டை உடச்சி ஊற்றும் போது இடம் கேப் விட்டு உடச்சி ஊற்றுங்க. முட்டை உடச்சி ஊற்றும் போது மஞ்சள் கரு வந்து உடையாமல் பார்த்துக்கோங்க. பாருங்கள், இதை போல் உடச்சி ஊற்றிட்டு அப்படியே விட்டுருங்க. குழம்பு கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், முட்டை உடச்சி ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் மீடியமான தீயில் அப்படியே மூடி வைங்க. பாருங்கம்மா, 2 நிமிஷம் ஆயிடுச்சு, நம்ம பார்க்கலாம். பாருங்கள், முட்டை வந்து நல்லா வெந்துடுச்சு. அதே போல் பப்புள்ஸ் வந்துட்டு பாருங்கள். அப்போ வந்து நம்ம முட்டை நல்லா வெந்துடுச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். முட்டை வந்து இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம திருப்பி விடணும். இப்போ அப்படியே திருப்பி விடலாம். திருப்பி விடும் போது மஞ்சள் கரு வந்து உடையாமல் திருப்பி விடுங்க. அதே போல் திருப்பி விட்டு மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நீங்கள் திருப்பி விட்டுட்டாலே போதும், மசாலா நல்லா மிக்ஸ் ஆகிடும். பாருங்கள், திருப்பி விட்டு 1 நிமிஷம் அப்படியே விடுங்க. நீங்கள் திருப்பி விட்டு அப்படியே விட்டோமா, நம்ம வந்து முட்டை நல்லா வெந்து வரும், அடிபாகமும் நல்லா வெந்து வரும், மசாலா அதே போல் முட்டையில் நல்லா சேர்த்துடும். பாருங்கள், ஃபைனலாக பொடியை நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அவ்வளோதாம்மா, முட்டையை வச்சு ரொம்ப ரொம்ப ஈஸியான நல்ல சுவையான சைட் டிஷ் ரெடி.